இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஈரமான ரோஜாவில் வந்துட்டு நம்ம பிரியா வந்துட்டு ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் லவ் பண்ணாங்க, ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள கம்பல் பண்ணி வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால அந்த கேஸ் வந்து போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி 6 மாதம் கழித்து இன்றைக்கி தீர்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் பிரியாவுக்கு சாதகமாக தான் எல்லாமே ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. உடனே அதை பார்த்துட்டு வீட்டிலலாம் பார்க்குறாங்க. உடனே பிரியாவோட வீட்டிலலாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க அப்பாவும் சக்தியும். ஆனால் அவங்க அம்மாவுக்கு மட்டும் கொஞ்சம் பக்கு பக்குன்னு இருக்கு. என்னடா அது, இவங்க இப்படி பண்ணுறாலே, இதுவே காவியா ஜீவா விஷயம்லாம் தெரிஞ்சுது, நம்ம தான் கம்பல் பண்ணி கட்டி வச்சோம்னு சொன்னால் இவங்க வாழ்க்கையிலையும் இப்படி பண்ணிடுவாளே அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவியாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்க அக்கா இப்படி தான் பண்ணிட்டு இருக்கா, நீ எதையும் வந்து வெளியில் சொல்லாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதே சமயம் ஜீவா வந்துட்டு அந்த பக்கம் அப்போ நம்ம விஷயமும் தெரிஞ்சால் இதே தான் பண்ணுவாங்களோ, அப்போ நம்ம அப்பா அம்மா எப்படி இதெல்லாம் தாங்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு ஜோடிக்கும் வந்துட்டு தாலி பிரித்து கோர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியும் அருணாச்சலமும் வந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து இன்வைட் பண்ணிட்டு போகிறாங்க மகா வீட்டில். துரையும் மகாவையும் ரெண்டு பேரும் கண்டிப்பாக வந்துடணும், காலையிலே வந்துடணும் 3 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் தான் இன்றைக்கி எபிசோடு நடந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.